ஹாய் வணக்கம் நண்பா நண்பி, இது உங்கள் ஜி போர் கி மீடியா என்டர்டைன்மெண்ட் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹஸ்டி தமிழில். தூற்றுவர் தூற்றட்டும் வாழ்த்துவர் வாழ்த்தட்டும், இது வா நண்பா உன் வாழ்க்கை வாழலாம். இதான் நம்ம சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு மேல நிறைய பேர் வந்து திட்டி இருப்பாங்க. நீ எல்லாம் என்னடா போய் பண்ற, போய் சாவாதான் போற அப்படின்னு இருப்பாங்க. அதாவது தூற்றுவர் தூற்றட்டும். சில பேர் சொல்லியிருப்பாங்க, நண்பா சூப்பரா பண்ணு, சமயம் ஹேர்லாம் வரட்டும்னு சொல்லியிருப்பாங்க. அதான் வாழ்த்துவர் வாழ்த்தட்டும், வா நண்பா இது உன் வாழ்க்கை வாழலாம். அப்படின்னா அதாவது இது வந்து உன் லைஃப், உன் லைஃப் வந்து நல்லதா கெட்டதான் தீர்மானிக்க வேண்டியது நீ. நீ நல்லா இருக்கணுமா அழகா இருக்கணுமா யோசிக்க வேண்டியது நீ. அதை வந்து மத்தவங்க யாரும் சொல்றாங்க அப்படின்றக்காக அதை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ண வேண்டாம் அப்படின்றது நம்ம சரிங்களா. வாங்க ப்ரோக்ராம்குள்ள போலாம். 6 months growth நீங்களே பாத்துட்டீங்க. 6 மாசம் கழிச்சு ஹேர் growth எப்படி இருந்துச்சு, அதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவதுங்க, மக்களுக்கு வந்து எத்தனை தடவை சொன்னாலும் சரி, அவங்க யாருக்குமே சரியா புரிய மாட்டேங்குது. இது ஹேர் டிரான்ஸ்பர்னு சொன்னோன்னே அது பெரிய ஒரு ஒரு சாகுபோற விஷயம் வரையும், ஒரு பெரிய ஒரு ஆப்ரேஷன் வரையும் பாக்குறாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சாதாரண இங்க இருந்து இடத்துல இருந்து எடுத்து நீ இந்த திக்கு சதையில வச்சா எல்லாமே வளரதான் போகுது. அதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் தான் இந்த விஷயமும். அன்றைக்கி நான் ஒரு ஷாப்புக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம முடியெல்லாம் வந்து இழுத்துலாம் பார்க்குறாரு. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்லியாச்சு, இது வந்து விக்கு கிடையாது, இது வந்து நம்மளுடைய முடி தான். இங்கேருந்து ஹேர் க்ரோத்தான இடத்த எடுத்து தான் நம்ம வந்து ஃபில்லப் பண்ணுறோம், எல்லாமே சொல்லியாச்சு. சொல்லியிருந்தும் நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் எல்லாம் பாருங்களேன், கேட்குறதுக்கு காமெடியாக இருக்கும். அதாவது சோப்பு போடலாமா, ஷாம்பை போடலாமா, தலைக்கு தண்ணி வைக்கலாமா, அதாவது அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கிறாங்க நம்முடைய மக்கள் சரிங்களா. அவங்களுக்கு எல்லாத்துக்காக தான் அந்த ஒவ்வொரு வீடியோ நான் வந்து ப்ரொசஸ் பண்ணுறேன். ஏற்கனவே ஹஸ்டி ஹேர் டிரான்ஸ்பர்ன பற்றி தெரிஞ்ச வச்சா எல்லாருக்குமே தெரியும், முடிய ஒரு இடத்துல இருந்து எடுத்து ஒரு இடத்துல நடுறது, நாத்து நடுற வேலைன்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் சில புது மக்கள் வந்து புது விதமாக பார்க்குறாங்க. அதுக்காக தான் ஒவ்வொரு டிப்பாக வந்து போட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சொல்லுங்க, கொஞ்சம் முடி இல்லாமல் கஷ்டப்படுற எல்லாருமே நம்மளும் தான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கட்டுமே. அதுக்கு நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தூணா ஒரு பாலமா நம்ம வந்து இருப்போமே. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து கரெக்டாக பார்த்துலாம். கரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் பீரியடில் தான் வந்து அஸ்டி பண்ணேன். ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை சரிங்களா. ஜூலை ஜூன் மாதம் 6 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த டேட் வந்தோடனே ஒரு 10 days முன்னப்பின நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா. பார்த்துக்கோங்க. இந்த இடம் ஃபுல்லுமே வந்து எனக்கு டோட்டலாக வந்து பால்னஸ் ஆன இடம் கிடையாது. அதாவது ஆல்ரெடி இருந்துச்சு, இருந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப அலசலாக இருக்கும். இந்த இடத்துல எனக்கு சுத்தமாக முடிய இருக்காது. அப்புறம் அதை கொஞ்சம் வந்து சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஹஸ்டி வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த ஏரியாவை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த டெம்பர் லைன் சொல்கிறாங்களே, இந்த டெம்பர் லைனு, அதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லும், அதுக்கப்புறம் இந்த ஏரியா, இது இவ்வளவுமே வந்து நான் வந்து ஹஸ்டி பண்ண ஏரியா சரிங்களா. இது இவ்வளோ தான் எனக்கு க்ரோத் ஆயிருக்கு. 6 months கழிச்சு இவ்வளோ க்ரோத் கிடச்சிருக்கு. எந்த விஷயமும் கிடையாது, வீடியோலாம் லைவாக தான். நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அதனால தான் வந்து நான் வந்து கேமராலாம் வச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. சாதாரண என்னுடைய மொபைல்லே வந்து வந்து வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வந்து ஃபோட்டோகிராஃபர்ப்பா, நான் வந்து எடிட்டர், நிறையா கியூமிக்ஸ் பண்ணி நிறையா அந்த ட்ரிக்லாம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. லைவாக எது இருந்தாலும் யதார்த்தத்தை தான் மக்கள் வந்து விரும்புகிறாங்க இல்லையா. இன்றைக்கி படமே அப்படி தான் ஹிட் ஆகி போயிட்டு இருக்கு, அதனால தான் வந்து எல்லாமே யதார்த்தமாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டெம்பர் லைட் இந்த இடத்துல மட்டும் எனக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் அவ்வளோ கிடைக்கல, மற்றவங்களுக்குலாம் நல்லா கிடச்சிருக்கு சரிங்களா. அப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரோத் கொஞ்சம் கிடச்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ரோத் நல்லாவே கிடச்சிருச்சு. நிறையா உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து நிறையா கிடச்சிருச்சு. கேப் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது சரியா, கேப்பு கம்மியாக தான் இருக்குது. இதோட திக்காக பண்ண முடியும். என்னுடைய ஏஜ் வந்து 35+ அப்படின்னால வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இதுவே வந்து ரொம்ப ஒரு பரிபூர்ணமான ஒரு மன திருப்தி, ஒரு பூர்ண மன திருப்தின்னு சொல்கிறோம்ல, ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் சரிங்களா. இங்கே வந்து கோம்ப்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணுறது கிடையாது. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பியும் ஹேர் பார்னஸ் ஆகி திருப்பியும் கழிஞ்சி எதுக்கு திருப்பி கஷ்டப்படணும், சும்மா அப்படியே கையை விட்டு சும்மா அப்படி போய் விட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே தினேஷ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், தினேஷும் அதே தான் பண்ணியிருப்பார் சரிங்களா. மேக்ஸிமம் ஹஸ்டி பண்ணுற எல்லாருமே இதான் பண்ணுவாங்க சரிங்களா. நீங்கள் வந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் ஒன்றுமே கோம்பு யூஸ் பண்ண அவசியம் கிடையாது,
நம்ம வந்து நம்ம கை இருக்குல்ல நம்ம கையை வச்சு கோரி விட்டு லைட்டாக அப்படியே இழுத்து விட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. இவ்வளோதான் சரியா, இந்த 5 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் க்ரோத் வந்து சூப்பராக எனக்கு கிடச்சிருச்சு. இது மாதிரி நீங்களும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரே விஷயம்தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து புக் பண்ணுறீங்க, புக் பண்ணும்போது நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ காட்டுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹேர் க்ரோத் வந்து இல்லாமல் இருக்குது, எவ்வளோ தூரம் க்ரோத் இல்லாமல் ஹேர்லாம் வந்து லாஸ் ஆகிருக்குது அந்த ஃபோட்டோஸை காட்டுறோம். அதை விட்டுட்டு வந்து சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த 12th முடித்த ஃபோட்டோ, காலேஜ் முடித்த ஃபோட்டோலாம் அப்படி எடுத்து டிசைட் பிடித்து அனுப்பி விட்டுறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்கப்பா கிளம்பிங்க சொன்னால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா முழு மண்டையும் முடியலாமல் போய் நின்றுட்டு இருந்து அதுக்கப்புறம் அது நல்லா இல்லை சரிங்களா. அது கேட்குற காமெடியாக இருந்தாலும் கடைசியில் வந்து இவ்வளோ தூரம் அந்த தலையோட சுற்றிட்டோம், அதை வந்து என்ன சொல்கிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன செய்வீங்க, கொஞ்சம் உண்மையாக நேர்மையாக இருங்க. கடைசியில் உங்கள் முடி எப்படி இருக்குதோ அந்த முடியை தான் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு பேக்கு க்ரோன் ஏரியா எல்லாமே ஒன்று அனுப்பிடணும். அதுக்கப்புறம் அவங்க டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து 3500 கிராஃப்ட் வைக்கணுமா, 5000 வைக்கணுமா, 5.5 வைக்கணுமா. அந்த கிராஃப்ட்லாம் வந்து முடிவு பண்ணுறது நீங்கள் பண்ணக்கூடாது சரிங்களா. அவங்களுடைய அவங்க யாருமே தப்பானவங்க கிடையாது, நிறைய காசுலாம் விட்டதுலாம் வாங்கிட மாட்டாங்க சரியா. எங்கள் கண்ணு முன்னாடியே வந்து 6500 சொல்லி மிஸ்டர் பி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பண்ணாங்க, ஆனால் வந்து அவருக்கு வந்து 5.5 தான் வைக்க முடியும்னு சொல்லி எங்கள் முன்னாடி தான் வந்து 15000 வந்து ரீஃபண்ட் பண்ணாங்க. என்ன அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ முடிவு வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ கிராஃப்ட் வந்து வைக்க முடியுமோ அதான் பண்ண முடியும், அதுக்கு மேலே உங்கள் உடலுக்கு வந்து வைக்க முடியலன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க சரிங்களா. அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக போகிறதுக்கு முன்னால் கரெக்டான ஃபோட்டோஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டேட் கொடுப்பாங்க, டேட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி போய் நம்ம ஸ்டீப் பண்ணிக்கலாம் சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போங்க. மற்றபடி இந்த 6 மந்த்ஸ் க்ரோத் இப்படி தான் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து பிஆர்பின்னு சொல்லுவோம், அதை நான் வந்து என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. அஸ்தியை பற்றின வீடியோ சொன்னேன், எதுக்காக சொல்கிறேன்னா வந்து பிஆர்பி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஒரு வேறு லெவல்னு சொல்லணும், வேறு லெவல் க்ரோத் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு எனக்கு. நான் அதை வந்து யாருடைய சஜஷனும் கிடையாது. என்ன அப்படின்னா வந்து அந்த பிஆர்பி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அது தழுக்காத முடியெல்லாம் தழுத்துச்சு, என்னோடய ஒரிஜினல் ஹேர் இருந்துச்சு. என்னடா ஒரிஜினல் ஹேர் காணாமல் போயிடுச்சு, அந்த இடம்லாம் எம்டியாக இருக்குது, நம்மளுடைய ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுற பாருங்க அப்படி செய்யும் போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு பிஆர்பி வந்து 3 மந்த்ஸில் நான் வந்து போயிருந்தேன், என் கூட வந்து எல்லாருக்குமே ஓகே நார்மல் சூப்பர் நல்ல ஒரு க்ரோத் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு வேலை 35+ன்றனால என்ன தெரியல எனக்கு வந்து க்ரோத் கம்மியாக தான் இருந்துச்சு. பிஆர்பி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஃபுல் க்ரோத் வந்து வந்துச்சு சரிங்களா. அதனால் என்னுடைய விஷயத்தையும் நான் ஓத்து வச்சுக்கோங்க, அது 3 மந்த்ஸில் க்ரோத் ஆனவங்க விஷயத்தையும் நான் ஓத்து வச்சுக்கோங்க சரிங்களா. இப்படியே இருக்கலாம் அப்படியே இருக்கலாம், அதனால் வந்து பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஒரு 4 to 5 மந்த்ஸில் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணுற நான் கேரண்டி உங்களுக்கு. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஒழுங்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒழுங்காக நீங்கள் வந்து அந்த பெயின்லாம் வந்து சின்ன பெயின் தான் அதெல்லாம் தாங்கியிருந்தீங்கன்னா, கரெக்டாக எஃபர்ட் போட்டிருந்தீங்கன்னா, கரெக்டாக தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா, கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா சரிங்க, நான் சொல்ல டென்சிட்டா என்ன அது எடுத்துருந்தீங்கன்னா மினாக்சிடில் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து க்ரோத் வந்து இருக்கும். இதையுமே வந்து மிஸ் ஃபாலோ பண்ணிடுறாங்க, நிறைய பேர் ஃபாலோவே பண்ணுறதில்ல, பண்ணாமல் சும்மா வேலை 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 அதாவது டென்ஷன் ஆகணும்னு சொல்லுவாங்க. டென்ஷன் ஆகாம தான் நம்மளால இருக்க முடியாதே தவிர அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம்ல, ஃபாலோ பண்ணாதான் நம்ம கரெக்டான ஒரு க்ரோத் கிடைக்கும் இல்லையா. கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி நீங்களும் நஷ்டி பண்ணி சூப்பராக ஹாப்பியாக ஜாலியாக இருங்க ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதை பற்றி சொல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹேர் கட் சரிங்களா. அதாவது ஹேர் கட் நான் வந்து பண்ணாமலாம் இல்லை, லைட்டாக அங்கங்கே இருக்கிற ஹேர் கட்டை வந்து லைட்டாக நான் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபுல் ஒரு பாக்ஸ் கட்டிங் அதாவது எல்லோரும் பண்ணுற மாதிரி நம்மளால் பண்ண முடிஞ்சிருக்காது இல்லையா. இந்த வருத்தத்தோடு சொல்கிறேன், நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைங்க கட்டப்பில் பாக்ஸ் கட்டிங் போட்டுட்டு அப்படி ஃபுல்லும் வந்து செஞ்சில் ஒரு பத்திரம் ஹே அப்படின்னு வரும் அப்படியா, அந்த மாதிரிலாம் வந்து நம்மளால் கண்டிப்பாக அலைஞ்சிருக்க முடியாது. ஏன்னா நம்ம முடியலன்ற சோகத்திலே நம்ம நிறைய நாள் இருந்திருப்போம். அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு பாக்ஸ் கட்டிங் வந்து போட்டு ஒரு அதாவது மேக்ஸிமம் வந்து ஹேர் வந்து நான் நினச்சிருக்க மனசுக்கில் இதுக்கப்புறமாட்டி முடியை வந்து நல்லா வளர்த்து பார்த்துடணும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பாக நினைக்கல. ஏன்னா வந்து முடியை வளர்த்ததுனால தான் நிறைய விஷயங்கள் வந்து போச்சோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இனிமையாட்டி வந்து முடியை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுட்டு இந்த சைடில் நான் வந்து பாக்ஸ் போட்டாச்சுன்னா தெரியும் உங்களுக்கு இவ்வளோ ஒன்று வச்சுட்டு பேக் வச்சுமா அப்படி கட்டையாக அதாவது கோரி கூட விடக்கூடாது, கையை வச்சு கோரி கூட விடக்கூடாது, சும்மா அந்த கையை வச்சு இந்த இப்படி அப்படிதான் ஃபுல்லாக இப்படி பண்ணிட்டு பண்ணாலே முடி செட்டாகிற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் லைஃப் லாங் நமக்கு வந்து இந்த முடியை வந்து கொண்டு போக முடியும் அப்படின்றது என்னுடைய ஒரு பதிவு சரிங்களா. நான் அப்படி தான் நினைக்கிறேன்.
அதே மாதிரி தான் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் கட்டிங் போட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஹேர் கட்டை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. நல்லா ஹாப்பியாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு ஐயோ நமக்கு இப்படி போச்சதா, எப்படா போகலாம், மனுஷன் வேறு சொல்கிறாரு அப்பையெல்லாம் நினைப்பீங்க. கண்டிப்பாக அதே மாதிரி தான், என்ன டவுட்ஸ்னாலும் கேளுங்க, நான் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் தான், அதனால் எப்போனா டவுட் கேளுங்க. கொஞ்சம் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா மத்தியானம் வந்து ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 to 3:00 கால் பண்ணுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8:00 to 10:30 to 11:00 வரைக்கும் கால் பண்ணுங்க. டவுட்ஸ்னால் கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டு கேட்டு ஒருத்தராக போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நல்லா புரியுற மாதிரி ஈஸியாக சொல்கிறீங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர் தான் அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னுடைய டாக்டர்ஸ்க்கு வந்து மூலையில் போய் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ் ப்ரோ அவருக்கு வந்து கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுங்க. அவருடைய ஒரு பெஸ்ட்டு ஒரு இம்ப்ரெஷன் தான், அவரை பார்த்து தான் நான் கண்டிப்பாக நான் போனேன் சரிங்களா. நான் அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஷெடியூலில் பிஸியாக இருந்தார், நிறையா அவரோட பேசணும், செல்ஃபி எடுக்கணும், அவர் கூட சேர்ந்து நிறையா டிஸ்கஷன் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் முடியல சரிங்களா. அது பார்த்துக்கலாம், அது நெக்ஸ்ட்டு நம்ம அப்பப்போ பேருக்கு போயிட்டு தான் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அதே மாதிரி வந்து நான் கண்டிப்பாக அவங்களை வந்து நான் வந்து இக்னோர் பண்ண மாட்டேன். நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா என்னால் ஒரு தம்பியோ ஒரு அண்ணனோ சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு இது சரிங்களா. யாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசிங்கமாக இருக்கும், நான் அசிங்கமாக இருந்ததாண்டா அப்படி ஆயிருக்கேன்னு சொல்லலாம் சொல்கிறது வெக்கப்படுவாங்க. நம்ம அப்படிலாம் படலை, எதுக்காக படலைன்னா எல்லாம் உங்களுக்காக தான் நண்பா சரிங்களா. எல்லாம் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்களும் பண்ணிங்கன்னா நாலு பேர்ட்டு எடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய வீடியோஸை வந்து யூடியூப்பில் போட முடியாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்களுக்கு காட்டுங்க. அது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன தைரியத்தை கொஞ்சம் தெம்ப வரவில்லைங்க, அப்போ தான் அவங்களும் லைஃப்பில் வந்து இதாக இருப்பாங்க. கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து முடி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புறேன் சரிங்களா. சரி மீண்டும் சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை ஸ்டில் தன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாய் ஃப்ரம் மணிஷ் விஜய் அண்ட் G4 Team.